I look at you and it's easy to see. You are that someone I've been trying to meet. Hello friends, good morning. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே 6:00 vlog ஆரம்பிச்சாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஸ்கை பற்றி இன்றைக்கி காலையில் எழுந்து வந்து கதவு திறந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு கலர் அந்த மாதிரி தான் தெரியும். இன்றைக்கி வந்து மல்டி கலரில் தெரிஞ்சிட்ருக்கு. ப்ளூ, ஒயிட், பிங்க், கிரே அந்த மாதிரி எல்லோ எல்லா கலரும் கலந்து இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு இந்த தண்ணியில் கீழே. அதை நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸோடு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது இந்த காஃபி ஃபில்டர் பற்றி தான். இது வந்து ஒரு எலக்ட்ரிக், நம்ம ப்ரீத்தி எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதோட காஃபி மேக்கரில் இருக்கிற கெட்டில் தான் இது. இதை வந்து நான் தனியாக வாங்கினேன். முன்னாடி வந்து ஒரு வாட்டி நான் எலக்ட்ரிக் கெட்டில் வாங்கினேன், அது எலக்ட்ரிக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். தென் ஐ ஃபவுண்ட், எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த மெஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ மேனுவலாக யூஸ் பண்ணி பழகிட்டேன். கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக இதை மேனுவலாக தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வெறுமனே இந்த கெட்டில் மட்டும் கூட நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரீத்தி சர்வீஸ் சென்டர்ஸில் நீங்கள் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு காஃபி பொடி போட்டுட்டு லைட்டாக டம்ளர் வச்சு அழுத்தி விட்டுருக்கேன். அண்ட் சுடு தண்ணியை வந்து கெட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபீஸோ என்னவோ தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதே வந்து ப்ரீத்தி கெட்டிலாக வாங்கும்போது உங்களுக்கு 2000 ரூபீஸ் கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். 1500க்கு மேலே வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எஸ்பெஷலி ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால், நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஃபில்டர் காஃபி போடணுன்னா கூட இதில் ஈஸியாக போட்டுடலாம். ரெகுலர் ஃபில்டர் காஃபியை விட இதில் சீக்கிரமாகவே உங்களுக்கு டிகாஷனும் இறங்கிடும். ஸோ தண்ணி சேர்த்தினோடனே ஜஸ்ட் ஒரு டம்ளரை வச்சு அதை மூடிடுவேன். ஸோ அதட் அந்த வாசனை ஃப்ரேக்னன்ஸ் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பால் காய்ச்சிட்டு டக்குன்னு காஃபி கலந்துட வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிற நேரத்தில் எங்கள் டிகாஷன் சூப்பராக இறங்கியிருக்கு, நல்லா திக்காக இறங்கியிருக்கு. அண்ட் இப்போ வந்து காஃபி போட்டுற வேண்டியது தான். நம்ம ரெகுலர் ஃபில்டர் காஃபியில் ஃபில்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபில்டரில். பட் இதில் அவ்வளோ டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. நான் இந்த வாட்டி நிறைய கடைகளில் கூட பார்த்தேன் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத. ஸோ எனக்கு இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு காலையிலே. அதனால் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை பிடிச்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃப்ரெஷ் டே எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் காஃபியோட ஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை. ஸோ சூப்பரான இந்த காஃபியை இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து நேத்திக்கு நான் செஞ்ச இந்த கோதுமை அல்வா நம்ம சாமிக்கு வச்சு படைச்சோம் இல்லைங்களா, அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் இது நேற்றுக்கு ஈவினிங் எடுத்த கிளிப்பிங். அதை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஜஸ்ட் சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே அதை கவுத்துனேன், அந்த ஷேப்லேயே விழுந்துருச்சு. அண்ட் அதை கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஈஸி பிரசாதம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அண்ட் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் இந்த கிளிப்பிங் எடுத்தேன் இது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆகுது, அதனால தான் நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்குது ரோடில். அண்ட் வெதர் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் முக்கியமாக வந்து உங்களோட ஒரு 5 குறிப்பு, சமையல் குறிப்பு. ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஹியர் அண்ட் தர் அங்கங்கே ஷேர் பண்ணது தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கம்பைன் பண்ணி போட்டால் டிப்ஸ் மட்டும் பிடிக்கிறவங்களுக்கு பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு குடமிளகாவும் பன்னீரும் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்து பாருங்களேன். குடமிளகா முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப குழகுழான்னு ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த பன்னீரும் பயங்கர சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் இந்த குடமிளகா பயங்கர க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த பிரியாணியில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டிப் இது தான். ஸோ இன்றைக்கான அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர பிஸ்கட்ஸை சின்னதாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் உடனே மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க பாதி சாப்பிட்டு பாதி அந்த டப்பாலே வைக்கும்போது வதவதன்னு ஆகிடும், பிஸ்கட்லாம் நமுத்து போயிடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் கூட. இவ்வளோ பிஸ்கட்ஸை நீங்கள் ஒரு கபோர்டில் வச்சிங்கன்னா எவ்வளோ இடம் அடைக்கும். அதுக்கு பதிலாக எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பிஸ்கட்ஸ்.
ஸோ இன்றைக்கி அந்த அடுத்த டிப் என்னென்னா, நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய பாஸ்தா நூடுல்ஸ் இதிலெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம வேக வச்சு அந்த தண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் அந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணும்போது அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா அதில் நூடுல்ஸை நீங்கள் கலந்து நீங்கள் செய்யும்போது நூடுல்ஸ் நல்லா அந்த மசாலாவோட கலந்து வரும். நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கலந்து வரும், அண்டு உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த மசாலா ஈவனாக கோட் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்னென்னா, ஆம்லெட் போடும்போது பார்த்தீங்கன்னா முட்டையில் டைரெக்டாக நீங்கள் உப்பு காரம்லாம் சேர்க்கும்போது அங்கங்கே திட்டு திட்டாக நின்றுடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, மிளகுதூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா பொடி, மிளகாப்பொடி, உங்களுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து முட்டையை உடச்சி விட்டு கலந்திங்கன்னா சூப்பராக முட்டை வந்து அந்த மசாலாவோட கலந்துரும், அங்கங்கே திட்டு திட்டாக நிற்காது. ஸோ இந்த மாதிரி கலக்கும்போது உங்களுக்கு ஆம்லெட் வந்து இன்னும் ஃப்ளஃபியாகவும் வரும். ஸ்பூன் யூஸ் பண்ணுறத விட ஒரு ஃபோக்கோ இல்லை விஸ்கோ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்லெட் நல்லா கலந்து வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்லெட் ஊற்றி பாருங்கள், செமையாக இருக்கும். உங்களுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக நிற்காது, ஃப்ளஃபியாகவும் இருக்கும் ஆம்லெட். ஸோ அடுத்த டிப் என்னென்னா, தாளிக்கும்போது லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அது ரசம் தாளித்தாலும் சரி, குழம்பு தாளித்தாலும் சரி, ஒன்று வந்து வெளியில் தெரிக்காமல் இருக்கும், இன்னொன்று வந்து என்னென்னா ஃப்ரேக்னன்ஸ் வெளியில் போகாமல் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி லிட் போட்டு கவர் பண்ணி கொதிக்க வைக்கும்போது இந்த லிட் மேலே எவ்வளோ சிந்திருக்கு, இது நீங்கள் லிட் போட்டு கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெளியில் தான் சிந்திருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டவ் க்ளீனாக இருக்கும். ஸோ இன்னொரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு சாப்பாடு சீக்கிரமாக குக் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது. இந்த மாதிரி லிட் போட்டு கவர் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாகவே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். பை.